உலக புலம்பெயர்ந்தோர் தினம் மற்றும் மனித உரிமைகள் மீறல் தினம் ஆகியவற்றை முன்னிட்டு ஹட்டனில் மாபெரும் பேரணியும் விழிப்புணர்வு கருத்தரங்கும் இந்த சனிக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து ஹட்டன் அஜந்தா மண்டபம் வரை குறித்த தினங்களை சித்தரிக்கும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாதைகளை தாங்கியவாறு பேரணியாக சென்றனர். கரிடாஸ் கண்டிசெட்டி நிறுவனத்தின் நுவரெலியா பிரதேச அமைப்பாளர் பிரான்சிஸ் ஸ்டீவன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்பேரணியில் செட்டிக் நிறுவனத்தின் இயக்குநர் அருட்தந்தை லெசி பெரேரா, மாத்தளை மறைமாவட்ட அருட்தந்தை மார்க்கஸ் கொடிப்பிலி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பேரணி அஜந்தா மண்டபத்தை சென்றடைந்ததை தொடர்ந்து அங்கு பெண்கள் உரிமைகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்லும் பெண்களுடைய உரிமைகள், பெருந்தோட்ட பெண்களின் வாழ்வாதார உரிமை என்பன தொடர்பிலான விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. தோட்டப்புற பெண்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்றது தினமாக இன்றைய நாள் நாங்கள் எல்லாரும் வந்து கைகோர்த்து ஹட்டன் மாநகரில் வந்து பெரிய ஊர்கலமாக நடத்திருக்கோம். அதில் வந்து சில விடயங்களை வந்து நாங்கள் மக்களுக்கு வந்து முன் வச்சிருக்கோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து வெளிநாடுகளுக்கு செல்றாங்க, அங்கே வந்து எவ்வாறான பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க முகம் கொடுக்குறாங்க, அதை வந்து எவ்வாறான முறைகளை தீர்த்து கொள்றது, அதை வந்து யார் இடத்துல போயிட்டு கூறுறது, அங்கேருந்து பாதுகாப்பாக இந்த இலங்கை நாட்டுக்கு எவ்வாறு வர்றது சம்பந்தமாகவும் பெண்கள் வந்து அரசியலில் ஈடுபடணும். அது சிறந்த தலைமைத்துவம் கொண்ட பெண்கள், பெண்கள்ட பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய பெண்கள் வந்து தலைவர்களாக வரணும். அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இன்றைய நாளில் வந்து நாங்கள் இந்த எல்லாருமே கைகூத்து ஒன்றிணைஞ்சு இந்த பெரிய போராட்டத்தில் இணைஞ்சிருக்கோம்.